சார் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் பண்ண தவறை வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நான் இன்குபேட்டரில் ஒரு 40 முட்டை அடக்கி வச்சேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல், அந்த மழை காலன்றதுனால 8 மணி போல் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, நைட்டு 8 மணி போல். சரி, இன்குபேட்டரில் இன்வெர்ட்டரில் ஓடிந்தது இன்குபேட்ரு. திருப்பி 12 மணிக்கு இன்வெர்ட்டரும் ஆஃப் ஆகி போச்சு. சரி, அதனால் முட்டை எதனா குஞ்சு பொறிக்காமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு முட்டைங்களை எல்லாத்தையும் 2 கோழி ஆழத்தில் உக்காஞ்சிது. அந்த கோழியில் எடுத்துகிட்டு வந்து 20 முட்டை, 40 முட்டை சேர்த்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த முட்டை திருப்பியும் காலையில் கரண்ட் வந்துருச்சு. அந்த முட்டையை இன்குபேட்டரில் தான் வச்சேன். அப்படியும் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு பாதி தான் பொறிச்சது, பாதி பொறிக்கவே இல்லை. 20 முட்டை கிட்டத்தட்ட பொறிக்கவே இல்லை, எல்லாமே வந்து கரு உருவாகியிருந்தது, இருந்தும் பொறிக்கல. இதில் நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பண்ணது ஃபஸ்ட்டு தப்பு. அப்புறம் இல்லாமல் கோழிங்களுக்கு வந்து 15 முட்டை தான் மினிமம், அது மேக்ஸிமமே 15 முட்டை தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சுன்னா அது வந்து சரியாக ஆழம் உட்காராது. நான் ஒவ்வொரு கோழிக்கும் 20 முட்டை வச்சது ரெண்டாவது தப்பு. இது ரெண்டு தப்பு தான் நான் செஞ்சது. இந்த மிஸ்டேக்கை யாரும் செய்யாதீங்க. அப்போ இது போல் சுச்சுவேஷன் வந்து அதை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்குபேட்டரில் 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அதாவது இன்வெர்ட்ருமே சில நேரங்களில், இப்போ மழை காலம்ன்றதுனால, மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கரண்ட் வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த சுச்சுவேஷனை உங்களால் சரி செய்ய முடியும்னா இன்குபேட்டரில் தாராளமாக வைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் கோழிக்கிட்ட வைக்கிறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும். சரி, இன்குபேட்டரில் வச்சு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, அது எத்தனை மணி நேரம் தாங்கும்னு பார்த்தீங்கன்னா, 18 நம்ம முட்டை வச்சு 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு 2.5-3 மணி நேரம் முட்டைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஷூரிட்டியாக சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்குபேட்டரை திறக்காமல் இருந்தோன்னா டெம்பரேச்சர் உள்ள அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகும். அதாவது 1-2 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே வரும். 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்போது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையும் போது பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து ஊனமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குஞ்சுங்க கருவிலே இறக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15 நாள் கழித்து உங்களுக்கு கரண்ட் அது இதே சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 15 நாளுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த 3 நாள் வந்து இம்யூனிட்டி லெவலும் வெப்பநிலையும் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து குஞ்சு வந்து நல்லா பொறிக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மூக்கு உடச்சிருக்கோம், குஞ்சு வெளியே வராமல் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா, ஈரப்பதம் கரெக்டாக இல்லாததுனால தான் காரணமாக இருக்கும். வெப்பநிலை சரியாக கிடைக்கலனாலும் இது போல் பிரச்சனை ஏற்படும். அதனால் இந்த 3 நாள் வந்து தொடர்ந்து இன்குபேட்டர் ஓடுற போல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி, பொறிக்காத முட்டை எல்லாமே கரு கூடுங்குது, அந்த முட்டையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் எல்லா முட்டையும் கரு உருவாயிருக்கும், அதனால் வந்து அதை தூரம் தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா பக்கத்துலேயே போட்டுட்டிங்கன்னா வேறு கோழிகள் வந்து குத்தி அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, பள்ளம் நோண்டி ஆழமாக பள்ளம் நோண்டி ஒரு 2 அடி இல்லை 1 அடி ஆழத்துக்கு பள்ளம் நோண்டி எல்லா முட்டையும் அது உள்ளே போட்டு மண் போட்டு மூடிடுங்க. ஏன்னா அதில் வந்து குஞ்சு இருக்கும். இல்லை என்னோடய முட்டையில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே குஞ்சு உருவாகிருந்தது. அதனால் வந்து இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வேறு கோழி வந்து குத்தி அதை சாப்பிட்டுச்சுன்னா திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் பரவுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை பொச்சிருங்க. பொச்சி புதைக்கிறது தான் இதுக்கான சரியான தீர்வு. உங்கள்கிட்ட யாராவது இது போல் நடந்ததுன்னா நீங்கள் முட்டைங்களை தயவுசெய்து புதைச்சிருங்க, தூக்கி தூரம் போட்டுறாதீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.